அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன். எப்படி மனுஷனுக்கு வந்து சிரிப்பு ஒரு விதமான அழகோ, அதே மாதிரி தான் கூந்தலும் ஒரு விதமான அழகு. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த முடி உதிர்வு பிரச்சனை ரொம்ப பரவலாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நான் பேச போகிறேன். ஆலோபேஷியா, புழுவெட்டு, அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியே நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கலை, அதாவது நம்மளுடைய கூந்தலின் வேர்களை தாக்கி அதை இழக்க செய்கிறது தான் இதோட பிரச்சனையே. பொதுவாக வந்து இது நம்மளுடைய தலைப்பகுதியாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய மீசை தாடி பகுதியில் வந்து ஒரு வட்ட வடிவில் வந்து அங்கங்கே சொட்டை சொட்டையாக இருக்கிற மாதிரி வரும். இதுதான் அலோபேஷியான்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ பரவலாக இருக்குது. இது 3 வகைகளாக பிரிக்கலாம். பேச்சி அலோபேஷியான்னு பிரிக்கலாம், அதாவது அங்கங்கே சொட்டை சொட்டையாக இருக்கிறத வந்து பேச்சியா அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் அலோபேஷியா வந்து டோட்டாலிஸ், அதாவது நம்ம தலைப்பகுதியில் இருக்க முடிமகட்டும் கம்ப்ளீட்டாக வந்து லாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம டோட்டாலிஸ்னு சொல்லுவோம். அப்புறம் அலோபேஷியா யூனிவர்சாலிஸ்னு வந்து உடலில் எந்த பகுதியிலையுமே முடி ஒழுங்காக வளர்ச்சி இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம யூனிவர்சாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட காரணம் வந்து பொதுவாக அன்னோன் அப்படின்னு, இது முக்கியமான காரணம் இல்லை அப்படின்னாலும் சொன்னாலுமே ஒரு காமனான சில காரணங்கள் வந்து இதை வகுத்திருக்காங்க. அது என்னென்னா, மரபணு மூலமா வரலாம், தைராய்டு பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு வரலாம், அப்புறம் சிகரெட் பழக்கம், புகைப்பழக்கம் இருந்தால் வரலாம், மன அழுத்தம் வந்து இருந்தால் வரலாம், அப்புறம் சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்து, வெண்குஷ்டம் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அலோபேஷியா போன்ற நம்மளுக்கு அந்த முடி கொட்டுதல் பிரச்சனை வந்து நம்மளுக்கு வரலாம். இதை வந்து எந்த விதத்தில் தவிர்க்கலாம் அப்படின்னா, ஒரு நிலையான ஒரு தூக்கம் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நிலையான தூக்கமும், ஒரு தினமும் வந்து ஒரு நல்ல சீரான நடைப்பயிற்சி பண்ணும்போது ரத்த ஓட்டம் வந்து உடலில் வந்து சீராகும். ஸோ நம்ம இழந்த முடியை வந்து திருப்பி ரீக்ரோத் பண்ணுறதுக்கு வந்து இந்த உடற்பயிற்சி வந்து ரொம்ப நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் உணவு முறைகள் பார்த்துட்டோம்னா, சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் நம்ம உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோற்றுக்கற்றையோட ஜெல்லை வந்து அந்த முடி உதிர்ந்த இடத்துல வந்து நம்ம ரெகுலராக வந்து தடவிட்டு வரணும். இந்த பிரச்சனைக்கு வந்து ஹோமியோபதி மருத்துவத்தில் எந்த ஒரு பக்க விளைவுகள் இல்லாமல் நம்ம எளிமையான முறையில் வந்து சரி பண்ணலாம். இதுக்குரிய ஹோமியோபதிக் மெடிசின் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃப்ளூரிக் ஆசிட் வந்து 30, இது 3 வேளைகளும் 4 உருண்டைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெகுலராக தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவில் வேறு ஏதாவது பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.